ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இது உங்கள் நெல்லைமந்தன் சுந்தர் பேசுகிறேன். வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி எந்த வேட்பாளருடைய நேர்காணலில் பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்கிட்டே போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரூபி மனோகரன் அவங்கள தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வாங்க, நம்ம உள்ளே போகலாம். அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாமே இங்கே நிற்கிறாங்க. நம்ம உள்ளே போயிட்டு சாரோட பேட்டியை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். வீவர்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம அண்ணாச்சி பார்க்கண்டு உள்ளே வந்திருக்கிறோம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியோட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ரூபி மனோகரன் அவர்களை பார்க்கண்டு வந்திருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். சார்ட்டை இப்போ நம்ம என்னென்ன அவங்கள கேட்கலாம். சார், நாங்கள் நெல்லைமந்தன் சேனல்லேருந்து வந்திருக்கோம் சார். எல்லா வேட்பாளர்களையும் நாங்கள் நேர்காணல் பண்ணி போட்டுட்ருக்கிறோம். இப்போ உங்களுடைய நாங்குநேரி தொகுதி பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர தொகுதியாக வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்குநேரி தொகுதியோட எம்எல்ஏவாக இருந்த திரு மதிப்பிற்குரிய வசந்தகுமார் அவர்களுடைய தொகுதி, அது காங்கிரஸ் கூட்டணி எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்களுடைய மறைவிற்கு அப்புறமா அந்த தொகுதி உங்கள் கைவசமாக வந்திருக்குது. நீங்கள் அதை பற்றி எங்கள்கிட்ட எங்கள் சேனல் மூலமாக மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நாங்குநேரி கோட்டையை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கிட போகிறீங்க அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்கலான்னு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை பற்றியும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றியும் சமூக மக்களுக்கு சமுதாய மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டை பற்றி, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய அரசியல் லைஃப், அதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனாக வந்து எங்களுடைய சேனல் மூலமாக அனைத்து மக்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் நீங்கள் சொல்லிக்கோங்க. தேங்க்ஸ். நெல்லை மைந்தன் சேனல் விவேஸ்க்கு என்னுடைய அன்பான வணக்கம். தொகுதி வந்து நாங்குநேரி தொகுதி வந்து ஏன் எங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இல்லை சார், அதாவது நம்ம வசந்தகுமார் ஐயாவோட மறைவிற்கு அப்புறமா உங்களை தான் நம்பி பொறுப்பாக கொடுத்துருக்காங்க மேலிடத்தில் வந்து. அதனால தான் அந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. இடைத்தேர்தலில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் போட்டிட்டேன். மக்கள்கிட்ட போனேன் நான். மக்கள் வந்து பலர் ஏற்றுக்கிட்டாங்க, பலர் வந்து இவர் வந்து பெரிய தொழிலதிபர், இவர் மக்கள் மத்தியில் எவ்வளோ வருவாரா போவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. தேர்தல் நேரத்தில் நம்முடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூட வந்து இவர் வெளியூர் வேட்பாளர், இல்லை வந்து ஒரு தொழிலதிபர், பெரிய பணக்காரர், சென்னையில் இருப்பார், வரமாட்டார், போக மாட்டார்ன்னு சொன்னார், பேசினார். வந்து தேர்தலுக்கு அப்புறம் வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு கூட நான் ஒவ்வொரு கிராமமாக போய் நன்றி சொல்லப்போம். ஸோ அந்த நன்றி சொல்ல போகும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்த நண்பர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளராக இருக்கார், இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு இது வந்து என்னுடைய நண்பர்கள் இவர் பேசினார் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட காதில் சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்து அது மக்கள் வந்து என்னை ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இல்லை, இந்த பகுதி மக்கள்கிட்ட எனக்கு 65,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, நிச்சயமாக நம்ம இந்த மக்களுக்கு, இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அவங்க கூடயே நான் இருந்து இந்த தேர்தல் பணி 1.5 ஆண்டுகளாக நீங்களே பார்க்குறீங்க, என் வீட்டில் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இங்கேயே வந்து தினமும் வந்து காலையில் 7 மணிலேருந்து ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் வந்து அந்த மக்கள் பணி செஞ்சிட்ருக்கேன். கொரோனா காலத்துக்கு முன்னால் கூட கிராமம் கிராமமாக போயிட்டு இந்த மகளிர் தினம் கொண்டாடணும், எல்லா கிராம மக்களுடைய அந்த வயசான அம்மாங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்குநேரி தொகுதி முழுக்க வந்து அவருடைய 50வது பிறந்த நாளுக்கு 50,000 மரங்கள் கன்றுகள் நட்டோம், கிராம கிராமமாக போய் நட்டோம். அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலத்தில் கூட வந்து மக்களுக்கு பல விதமான உதவிகளை செஞ்சோம், போயிட்டு செஞ்சோம். திருநெல்வேலி டவுன்லேயே வந்து ஒரு இளைஞர் மேம்பாட்டு மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து இன்னும் அது நடந்துட்டு இருக்குது. அதில் ஒரு 2 ஸ்டாஃப் போட்டு அவங்க உட்காந்து கிளர்க் போட்டு ஒரு 50-100 பேருக்கு மேலே வேலை வாங்கி கொடுத்துருவோம். இன்னும் பதிவு பண்ணியிருக்கேன், அந்த வேலை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். பலவிதமான நான் கிராமங்களுக்கு சுற்றும்போது என்னை வந்து ஒரு தோல்வியாட்ட ஒரு வேட்பாளரை என்னை யாரும் பார்க்கல, நினைக்கல. எல்லாருமே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வருகிறாரோ, எம்எல்ஏ வருகிறார், எம்எல்ஏ வருகிறார்னு தான் மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களே தவிர, அதனால இன்னும் எனக்கு கொஞ்சம் உத்வேகம் வந்துருச்சு. சரி, நம்ம செய்யணும் இந்த மக்களுக்கு. உண்மை என்னன்னா, நான் அரசியலுக்கு வந்ததே அந்த ஏதாவது சம்பாதிக்கணும் அரசியல் மூலமா அப்படின்ற ஒரு நோக்கம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தமிழகத்தில் இருக்க அனைவருக்கும் தெரியும், நான் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய அதிபர், வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர், மட்டும் இல்லை ஒரு காங்கிரஸ் இயக்கத்திலையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொருளாளராக என்னை போட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் நீங்கள் கேட்ட முதல் பாயிண்ட்டுக்கு வரேன். நீ உங்களை பற்றி சொல்லிங்கன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து குமரி மாவட்டத்தில் பிறந்தவன். பள்ளிக்கல்வியை வந்து முஞ்சரைன்ற ஊரில் வந்து படித்தேன்.
என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தூரம் உயர்வதற்கு முழுக்க முழுக்க காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் கொடுத்த அந்த கல்வி, அவர் கொடுத்த அந்த மதிய உணவு, அவர் கொடுத்த அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன். என்னுடைய 18 வயதுல வந்து நான் இந்திய விமானப்படையில நான் வந்து என்ன சேர்ந்துகிட்டேன். 18 வயசு முடிச்சுட்டு 34 வயசு 15 ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்து அங்கிருந்து வந்த உடனே என்னுடைய மனைவியின் பெயர் தான் ரூபி. என் மனைவியின் பேர்ல ரூபி பில்டேஸ் நிறுவனத்தை ஆரம்பிச்சேன். வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்னா கடின உழைப்புனா நான் வந்து அந்த நேரத்துல எல்லாம் நான் தூங்குறது 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேல 10 ஆண்டுகள் நான் தூங்கல. 10 ஆண்டுகள் ஐ நெவர் ஸ்லீப் மோர் தென் 4 to 5 hours. அந்த அளவுக்கு நான் கடுமையா உழைச்சேன். ஒரே நேரத்துல தாம்பரம் பகுதியில சுத்தி சுத்தி 20 ப்ராஜெக்ட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்துட்டு 5000 பேருக்கு மேல வீடு கட்டி கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான யாரும் வந்துட்டு என்னை வந்து ரூபி பில்டர்ஸ் நிறுவனம் என்னை ஏமாத்திருச்சு, ரூபி மனோகரன் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற வந்து ஒரு கெட்ட பேர் இதுவரைக்கும் இல்லை. குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னொன்று என்னென்னா, அந்த 5000 பேருக்கும் இன்னைக்கு வந்துட்டு நான் சேவை செஞ்சிட்ருக்கேன். அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு வந்து நேரடியாக வந்து எங்கள் அலுவலகத்தில் சொன்னாலும் அதுக்குன்னே ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் போட்டு நான் அந்த வேலையை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஸோ வந்து அந்த நட்பு எனக்கு இன்னும் இருக்குது அந்த 5000 பேர் நண்பர்கள். நான் வந்து முதல் பில்டிங் கட்டும்போது அந்த நிறுவனம் கட்டும்போது சின்ன குழந்தையா வந்து எனக்கு ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி கொடுப்பான்னு கேட்பாங்க. என்னுடைய அந்த ஒரு பகுதியில் ஒருத்தருக்கு ஒரு நல்பேர் இருக்குல்ல, அதை வச்சுட்டு ஜெயன் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு, அவருக்கு பிரின்சிபாலிட்ட அட்மிஷன் கிடைக்கல, இங்க எனக்கு என்னுடைய பிள்ளைங்க என்கிட்ட வீடு வாங்கியிருக்காங்க, என்னோட வீடு வாங்கினவங்க எல்லாம் என்னுடைய சொந்தங்கள், அவங்களுக்கு நீங்க அட்மிஷன் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அட்மிஷன் வாங்கி கொடுப்பேன். அதே பிள்ளைக்கு வந்து மெடிசின் வாங்கி கொடுப்பேன். எவ்வளவு காலகட்டத்தினுடைய வித்தியாசம் பாருங்க. அந்த பிள்ளை 1வது சேர்த்து விட்டுட்டு அந்த 12 வருஷம் கழிச்சு அது வந்து 12th முடிச்சு வரும்போது ஐயா நீங்க இந்த அட்மிஷனுக்கு கொடுங்க, இந்த இன்ஜினியரிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பு வட்டாரத்தை வந்து நான் அதிகமா நாட்டு பாராட்டுவேன். ஒரே விஷயம் சொல்றேன் சார், நான் கூட சென்னை தாம்பரத்துல மெட்ராஸ் கிருஷ்ணகிரில தான் படிச்சேன். அதனால நீங்க சொல்ற அந்த ஸ்கூல் வந்து எனக்கு நல்லா தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்க படிச்சிருக்காங்க சார். இதை தவிர சார் இன்னொரு காரியம் என்னன்னா சார், இப்போ உங்களுடைய நாங்குநேரி தொகுதியில் வந்து கடும் போட்டி நிலவுகிறது. ஏடிஎம்கே சார்பாக திருநெல்வேலி மாவட்ட செயலர் திரு தச்சை கணேசராஜ் அவங்க போட்டிடுறாங்க, அதே மாதிரி அமமுக சார்பாக திரு எஸ் பரமசிவையப்பன் அவர்கள் போட்டிடுறாங்க. இவ்வளோ ஒரு கடும் போட்டியில் வந்து உங்களுடைய வாக்குகள் அல்லது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது? என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நல்ல வேட்பாளர்கள் அவர்களை பெற்று நான் எதுவும் குறை சொல்ல முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்களுடைய ஆட்சியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக மக்களுக்கு எதுவும் செய்ததாக நான் வந்து பல பகுதிகளுக்கு சுற்றி போய்கிட்டு இருக்கேன். அவங்க மேல மக்களுக்கு ஒரு தீவிரமான ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்குது. என்ன கடந்த இடைத்தேர்தலின் போது கூட வந்து அமைச்சர்கள் வந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு தெருவு தெருவாக இருந்து பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். ஆனால் அது எதுவுமே அவங்க நிறைவேற்றினது கிடையாது. நேற்றைக்கு கூட ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அது கும்மிரிட்டுன்னு சொல்லுவோம், ஒரு அந்த அந்த ஒரு போஸ்ட்ல கூட அது 100 ரூபா 200 ரூபா தான் ஒரு லைட், அது கூட போட முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நம்ம தொகுதியில இருக்குது. எங்க போனாலும் வந்து தண்ணி ப்ராப்ளம் இருக்குது, குடிநீர் இல்லை, சாலை வசதி இல்லை, வந்து மருத்துவமனைகள் சரியா செயல்படலை, வந்து குழந்தைகளுக்கு வந்து சரியான ஒரு சுகாதாரம் கழிவு நீர் அப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி பலவா குறை, ரேஷன் கடை சரியில்லை, பூத்து தூரமா இருக்கு, இப்படி வந்து 100 நாள் வேலை வாய்ப்புல பாகுபாடு இருக்குது, வந்து இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் வந்து சொல்றாங்க. ஒரு அரசாங்கத்துடைய ஒரு அடிப்படை அந்த இது கூட செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆமா ஆமா ஆமா, ஒரு அரசாங்கன்றது ஏழை எளிய மக்களுக்கு சாதாரணமா இது வந்து அது கிடைக்க வேண்டிய முக்கியமான காரியங்களை கூட செஞ்சு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குது. அந்த ஏமாற்றம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வாக்குகளா வந்து வர வாய்ப்பு. இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது மட்டும் இல்ல அவங்க வந்து மோடி கிட்ட வச்சிருக்க கூட்டணி வந்து நம்மள தமிழக மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. எந்த காலத்திலயும் தமிழக மக்கள் ஒரு மதசார்பில் ஒரு அரசியல் கூட கூட்டணி வைக்கிறத அதிமுக ஆட்சி வச்சத மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா இருக்கிறது வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல, போல்டா பேசினாங்க, இந்த நீட்டெல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அம்மாக்கு ஒரு மரியாதை இருக்கு. அம்மா காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மோடி கிட்ட போய் அடமானம் வச்சுட்டாங்க, மோடி கிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க நம்ம தமிழ்நாடை. தமிழ்நாடு ஒரு நல்ல வளர்ச்சி மிக்க மாநிலமாக இருந்தது, இன்னைக்கு வந்து ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு. நம்ம இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் வந்து ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாடு இளைஞருக்குன்னு தனி ஒரு மரியாதை இருந்தது.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேர்காணல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நேர்காணலோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு பார்ட்டாக பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், அது ரொம்ப சுவாரஸ்யமான அநேக காரியங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு அவர் என்னென்ன மாதிரிலாம் அவங்க செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அநேக காரியங்களை வந்து அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.